ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோ டிடிஎம் எக்ஸாம் டிப்ஸில் 403வது பார்ட்டில் இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் இருக்குது. ஸோ டைம் டேபிள்குரிய லிங்க்கும் வந்து கொடுக்குறோம். நீங்கள் தரவா ஒன் டைமுக்கு டூ டைம்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஏலாதியை இயற்றியவர் யார்? ஆன்சர் கனி மேதாவியார். ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார். கனி மேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் சமண சமயத்தை சேர்ந்தவர். நாலு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை கூறும் நூல் வந்து ஏலாதி. கற்போரின் அறியாமையை அகற்றும் நூல் ஏலாதி. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எவை? ஆன்சர் திரிகடிகம் மற்றும் ஏலாதி. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் வந்து திரிகடுகமும் ஏலாதியும். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை பற்றி கூறும் நூல் ஏது? ஆன்சர் ஏலாதி. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை பற்றி கூறும் நூல் வந்து ஏலாதி. கனி மேதையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் கிபி 5வது நூற்றாண்டை சேர்ந்தவர். திரை மாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார். ஏலாதி சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 81 வெண்பாக்கள். கனி மேதாவியார் 9 என்ற எண்ணை குறிக்க எந்த சொல்லை பயன்படுத்தினார்? ஆன்சர் துண்டு. இந்த வீடியோ டிடிஎம் எக்ஸாம் டைப்ஸில் 403வது பார்ட்டில் இருந்த க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிப்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.